அப்பனே முருகா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். உனக்கு வழி வந்த உடனே மச்சானுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், இன்னும் அவர் புறப்ப வந்துட்டு இருப்பாரு. இப்ப பிரசவத்துக்கு வந்திருக்கிறது செல்வபுர ஜெனின் பூபதி ராஜாவோட மனைவி, என்னோட சிஸ்டர். தலப்பிரசவம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ஏற்படுத்துறது வேர்க் செய்யுங்க, எப்ப வேணாலும் டெலிவரி ஆகலாம். உங்களால முடிஞ்சதை நாங்க செய்யும். ஜெனின் கண்டிப்பா வந்துருவாரு இல்லையா? வந்துருவா. சரி. கார்லாரி மோதல், கோடீஸ்வரர் ராஜேந்திர பூபதி மரணம், இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர்ல வரும். ஆஸ்பத்திரியில இருக்க எங்க அக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்றதுக்குள்ள நான் சொன்னதை நீ செஞ்சிரு. வாரிசே இல்லாத உங்க மச்சான் ஒருவேளை தனக்கு குழந்தையே பிறக்காம போயிடுச்சுன்னா தன் மனைவிக்கு அப்புறம்
இந்த சொத்து பூரா ஆறுபடை வீடு முருகன் கோயிலுக்கு தான் சேரணும் இந்த உயிர் எழுதியிருக்கார். வச்சிருவானுங்களே, அவன் கோயில் கொடுத்து எழுதி வச்சிருவானுங்களே. சார் மேல சொல்லுங்க. நல்ல வேலை, இப்ப அதுக்கெல்லாம் ஒரு அவசியம் இல்லாம போயிடுச்சு. சாகிறதுக்கு முன்னால அவங்க ஒரு வாரிசு பெத்து போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை மேஜர் ஆகிற வரைக்கும் அதுக்கு கார்டினா இருந்து இந்த சொத்தையும் அந்த வாரிசையும் பராமரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. என்ன இப்ப அந்த குழந்தைக்கு ரத்த சம்பந்தமா இருக்கிற ஒரே உறவு நீங்க தான். இத நான் சொல்லல, சட்டபூர்வமான இந்த உயில் சொல்லுது. வக்கீல் சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? ஒண்ணு இல்ல, ஒருவேளை இந்த குழந்தைக்கு பேதி ஜுரம் கக்குவான் இருமல் வந்து இடையிலேயே பொட்டுன்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சொத்து லம்பா எங்க போய் சேரும்? அப்போ இந்த சொத்துக்கள் எல்லாம் ஆறுபட வீடு முருகனுக்கு தான் சேரணும்னு இதுல இருக்கு. கிழிஞ்சது போ ஐயா. அப்புறம் நீங்க முருகனை தேடிக்கிட்டு மலைக்கு மலை தாவிக்கிட்டு பரிவட்டத்தை தலையில சுத்திக்கிட்டு பஞ்சாமிரத்தை நக்கிக்கிட்டு தான் அலையணும். அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்காது மிஸ்டர் தம்பிதுரை. இன்னையில இருந்து அந்த கார்டியன் பொறுப்பை நீங்க எடுத்துக்கிறீங்க. அதற்கான பத்திரத்தை நான் ரெடி பண்றேன். Wish you all success. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை உயிரோட இருக்கணும். என்ன செய்யோ ஏது செய்யோ இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க உடனடியா ஒரு கொம்பளைய கூட்டிக்கிட்டு வர்றேன். முதலாளி, கஷ்டப்பட்டு தேடி இந்த அம்மாவை கொண்டாந்துருக்கிறேன். அவங்க பால் கொடுத்து முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 3 மாசமோ 6 மாசமோ தினமும் வந்து பால் கொடுத்துட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு போச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க இந்த நேரத்துல குட்டி ராஜா சக்திகள் என்னை விட்டு பிரியறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மிஸ்டர் தம்பிதுரை, என்ன சொல்றீங்க? அவன் இந்த மண்ணை விட்டே போக போறான். ஐயா புரியல, சக்திவேலுக்கு இனிமே ராஜபோக வாழ்க்கை தான். அவனை லண்டனுக்கு அனுப்பி வைக்க போறேன். லண்டனுக்கு குழந்தைய அனுப்பிச்சு படிக்க வைக்க போறாருன்னா நம்ம தம்பிதுரை ஐயா எவ்வளவு விசுவாசமான ஐயாவா இருக்கணும். எனக்கு புல்ல இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல கணக்கு, லண்டன்ல இருக்கிற என் ஃப்ரெண்டோட வீட்டுலதான் தங்கி வளர்ந்து சின்ன ஜமீன்தார் படிக்க போறார். லண்டன்ல சின்ன ஜமீன்தார கூடவே இருந்து கவனிச்சுக்க, இந்த ஜமீனுக்கு விசுவாசமான ஊழியனா, ஒரு சகோதரனா, ஒரு நல்ல மனுஷனா இருக்கவனா பார்த்து அனுப்ப போறேன். அது வேற யாரும் இல்ல, நம்ம விஸ்வம் தான். சொல்லா, லண்டனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த காட்டு பங்களா கூட்டு வரிய என்ன? உனக்கும் இந்த குழந்தைக்கும் டிக்கெட் கொடுக்கறமே இங்க தான். இங்க இருந்து எத்தனை பேரை நான் லண்டனுக்கு அனுப்பியிருக்கேன் தெரியுமா உனக்கு? ஓ நட, ஏப்பா தள்ளுற? ஓப்பா ஐயா, டிக்கெட் வாங்கிட்டீங்களா? லண்டனுக்கா? உனக்கும் சின்ன ஜமீன்தாருக்கும் இன்னும் 25 வருஷத்துக்கு இந்த காட்டு பங்களா வேண்டாம் லண்டன். ஐயா என்ன சொல்றீங்க? இதுக்கே நீ இவ்வளவு ஆச்சரியப்படுறிய? இந்த ஜமீன் சொத்துக்காக எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னதே நான் தாண்டா. ஒரே கல்ல 2 மாங்கா, ஒரு மாங்கா சொத்து, இன்னொரு மாங்கா குழந்தை. தள்ளி வர தெரியுமா? நீ தான். ஐயா இது அறியாங்க. கல்ல எல்லாம் பேசக்கூடாது. டேய்
அர்த்தம் தெரியுமா? உனக்கு ஏற்கனவே எழுத தெரியாது, படிக்க தெரியாது, இனிமே பேசவும் கூடாது. அதுக்குத்தான் இதே மாதிரி ஒன்னும் தெரியாம அவனை நீ வளர்க்கற மேஜர் ஆகிற வரைக்கும்.